அது வந்து அவருடைய சமூகத்தை அவர் வெளிப்படையாகவே ஏமாற்றுகிறார். அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு சூழல். அவருக்கே நல்லா தெரியும். தேர்தல் பேரம் பேசுவதற்காக பேர வலிமையை கூட்டுவதற்காக அவர் கையாளுகிற உத்தி. அவர் எந்த அவர் யார் அவரை எந்த சமூகம் நம்புகிறதோ தன்னை நம்புகிற சமூகத்திற்கே மிகப்பெரிய துரோகம் செய்யக்கூடிய வகையில் இந்த காய்களை அவர் நகர்த்துகிறார். ஏற்கனவே 69% இடஒதுக்கீடு என்பது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு நிலுவையில் இருக்கிறது. அதையே வந்து சேலஞ்ச் செய்திருக்கிறார்கள். இப்போ எங்கிருந்து அந்த 20% எடுக்க முடியும்? அது அவருக்கே தெரியும். இது வந்து சாத்தியமில்லாத கோரிக்கைன்னு, இப்போதைக்கு நடைமுறைப்படுத்த முடியாத கோரிக்கைன்னு கேட்குறவருக்கும் தெரியும், கொடுக்குறவருக்கும் தெரியும். ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துகிற நாடகம் இது. எடப்பாடி தரப்பும் ராமதாஸ் தரப்பும் சேர்ந்து நடத்துகிற நாடகம் இது. நான் வந்து அந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு கோரிக்கையை வந்து எதிர்க்கவில்லை. அது கூடாது என்று நான் சொல்லவில்லை. அதை யாரும் திசை திருப்பி அல்லது திரித்து எழுத தேவையில்லை. எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் அவரவர் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு கேட்பது என்பது ஜனநாயக உரிமை. அது நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த 20 விழுக்காட்டை எங்கிருந்து எடுக்க முடியும்? 69 ஓட 20 ஜெனரல் இருந்து எடுக்க முடியுமா? அப்படி எடுத்தால் 89% இடஒதுக்கீடாக மாறுவது. அல்லது 108 சாதிக்குமான இடஒதுக்கீட்டை ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு மட்டும் கொடுங்க, அந்த 107 சாதிக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரா? எங்கிருந்து வந்து அது அந்த கோரிக்கை எழும்? ஆக அவருக்கே நன்றாக தெரியும். அரசியல் பேரம் பேசுறதுக்காக இதை செய்கிறாங்க, அவ்வளவுதான். தமிழக அரசு மாநில உரிமைகள் பறிபோனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் மோடி அரசின் கட்டுப்பாட்டிலே சிக்கி கிடக்கிறது. சுதந்திரமாக செயல்பட முடியாத நிலையில் இருக்கிறது. கிட்டத்தட்ட எடப்பாடி அவர்களின் தலைமையிலான அரசு ஒரு பொம்மலாட்ட அரசாகத்தான் இயங்குகிறது. மோடி அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஆட்டம் போடும் ஒரு அரசாக இந்த அரசு இயங்குகிறது. என்றாலும் கூட மாநில அரசுக்கு உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி MSP சட்டத்தை உடனே இயற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. ஜனவரி 26ஆம் தேதி நடைபெறவிருக்கிற விவசாயிகளின் பேரணிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தார்மீகமான ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது. இது அரசு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லது தொடங்கி வைப்பதற்கான அழைப்பாக நாம் பார்க்கவில்லை. கூட்டணி அரசியலை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு அழைப்பாக யூகிக்க முடிகிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டை சனாதன சக்திகளிடம் ஒப்படைக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து தாரை வார்க்கும் வேளையில் அதிமுக ஈடுபடுகிறது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற துரோகம். அவர்கள் நம்புகிற தலைவர்கள், போற்றுகிற தலைவர்கள், வணங்குகிற தலைவர்கள் MGR, ஜெயலலிதா போன்றவர்களுக்கு செய்கிற மாபெரும் துரோகமாகும். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வெளிப்படையாகவே பாரதிய ஜனதாவை கடுமையாக விமர்சித்தவர். நடந்து முடிந்த அவருடைய காலத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது மோடியா லேடியா மோதி பார்ப்போம் என்று சவால் விட்டவர். ஆகவே தமிழ் மண்ணில் சனாதன சக்திகளுக்கு இடமில்லை என்பதை 50 ஆண்டுகளுக்கு மேலாக தடுத்து நிறுத்தி தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் அந்த மதவெறி அரசியலில் இருந்து பாதுகாத்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்களும் அதிமுக தலைவர்கள் MGR அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் என்பதை இன்றைய ஆட்சியாளர்களாக இருக்கிற முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது. தமிழ்நாட்டை சமூக நீதி மண்ணாகவே பாதுகாப்பதற்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் முன்வர வேண்டும் என்கிற அறைகுவலையும் விடுக்கிறோம். நீங்க சொல்றது அமைச்சர் செங்கோட்டையிலும் சொல்றாரு, இது வந்து அந்நிய மக்களுக்கு வந்து அந்நிய சக்திகளுக்கு இந்த மண்ணில் இடம் இல்லை, இது பெரியார் மண், இது MGR அண்ணா பெரியார் போன்ற உருவாக்க மண், இது வந்து அந்நிய சக்தி இடமில்லை. செங்கோட்டை அமைச்சர் சொல்றாரு, அவர் அது சொல்லுவது உண்மையாக இருந்தால் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை என்பதை அதிமுக வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். ஜெயலலிதா அம்மையாரை பின்பற்றி நாங்கள் தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறோம், பாரதிய ஜனதாவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்பதை வெளிப்படையாக அவர்கள் அறிவித்தால் இந்த கருத்தில் நியாயம் இருக்கிறது, உண்மை இருக்கிறது என்பதை நம்ப முடியும்.
தண்டனைக்கான மத்திய அரசு மத்திய அரசு எல்லையோர பிரச்சனைகளை எப்போதுமே பதற்றத்தில் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை செயல் திட்டமாகவே கொண்டிருக்கிறது ஒரு அஜெண்டாவாகவே வைத்திருக்கிறது எப்போதெல்லாம் அவர்களுக்கு அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் அதை அறுவடை செய்ய வேண்டும் என்று கருதுகிறார்களோ அப்போதெல்லாம் எல்லையோரத்திலே பதற்றம் நிலவுவதாக காட்டிக்கொள்வதற்கு அவர்களுக்கு இந்த பிரச்சனை தேவைப்படுகிறது சுமூகமாக அதை தீர்வு செய்வதற்கு அல்லது முடிவு செய்வதற்கு அதற்குரிய தீர்வை காண்பதற்கு காட்டுகிற ஆர்வத்தை விட எல்லை ஓரங்களை பதற்றத்திலேயே வைத்திருப்பது பாரதிய ஜனதாவுக்கு அரசியல் ஆதாயத்திற்கு உதவும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் சரி இப்போ சசிகலா வெளியே வரதுனால அதிமுகவுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா இல்ல அதனால அரசியல் மாட்டாங்களா அது பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் அதிமுகவிலே சசிகலா அம்மையாரை நீக்கி நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் ஆகவே அவர் அதிமுகவிலே என்ன சலசலப்பை ஏற்படுத்த முடியும் என்று நம்மால் யூகிக்க முடியவில்லை ஆனால் அதிமுகவிலிருந்து சில தலைவர்களின் குரல் சசிகலா அம்மையாருக்கு ஆதரவாக இப்போதே எழத் தொடங்கி இருக்கிறது அமமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில ஒரு சமாதானம் நடத்துவதற்கான சூழல் அமையும் என்றெல்லாம் யூகிக்கப்படுகிறது அல்லது சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் விஞ்ஞானிகள் யாரும் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல அறிவியல் வல்லுநர்கள் யாரும் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல அவர்களெல்லாம் அறிவியல் அடிப்படையிலே சொல்கிறார்கள் உலக சுகாதார நிறுவனம் 3 கட்ட பரிசோதனைகளை முடித்த பிறகுதான் அதை அங்கீகரிக்க வேண்டும் என்கிற நடைமுறைகளை அறிவித்திருக்கிறது விதிமுறைகளை அறிவித்திருக்கிறது அந்த வரையறைகளை வெளியிட்டிருக்கிறது ஆகவே அந்த 3வது கட்ட பரிசோதனையை முடிப்பதற்குள்ளாக அந்த அப்ரூவல் அந்த அங்கீகாரத்தை பெறுவதற்குள்ளாக அவசரம் அவசரமாக இதை மக்களிடத்திலே கொண்டு வந்து பரிசோதிப்பது என்ன வகையிலே நியாயம் என்று தெரியவில்லை ஊடகங்களின் வாயிலாக வருகிற தகவல்கள் இதனால் பலர் பக்க விளைவுகளுக்கு ஆளாகியிருக்கிறார்கள் என்றும் சிலர் திடீர் என்று உயிரிழக்க நேரிடுகிறது என்றும் வந்து கொண்டிருக்கின்றன கோவேக்சின் மற்றும் இந்த விமர்சனத்துக்கு உள்ளாவது அறிவியல் பூர்வமான ஒரு அணுகுமுறையை தவிர கோவிஷீல்டை பற்றி யாரும் பேசவில்லை அது 3 கட்ட பரிசோதனைகளை முடித்து முறையான அங்கீகாரத்தை பெற்று வெளியிலே மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது ஆனால் பாரத் பயோடெக் நிறுவனம் மோடி போன்றவர்களுக்கு நெருக்கமான நிறுவனம் என்று சொல்லப்படுகிறது அந்த நிறுவனத்திற்கு ஃபேவர் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இப்படி மக்களை பரிசோதனைகளாக மாற்றுகிற முயற்சியில் மோடி அரசு ஈடுபட்டு இருக்கிறது என்பதுதான் குற்றச்சாட்டு இதை ஒரு நான் சயின்டிஃபிக் என்கிற அடிப்படையில் அறிவியல் சாராத அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்து சொல்லுகிற குற்றச்சாட்டு அல்ல அறிவியல் வல்லுநர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்திலிருந்தும் உலக சுகாதார நிறுவனம் வரையறுத்திருக்கிற அந்த வரையறைகளில் இருந்தும் தான் இந்த விமர்சனத்தை நாம் வைக்கிறோம் கோவேக்சினை இப்போது நிறுத்தி வைப்பது பயன்பாட்டுக்கு அனுமதிக்காமல் இருப்பது மக்களுக்கு செய்கிற பெரிய காரியம் நல்ல காரியம் சார் திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த கூட்டணி வந்து ரொம்ப இணக்கமா இருந்த சூழ்நிலையில புதுச்சேரி தேர்தலில் 30 தொகுதிகளை திமுக போட்டியிடும் அப்படின்னு சொல்லி ஜெகத்ராஜன் பேசியிருக்காரு கூட்டணிக்குள் ஏற்பட்டக்கூடிய இந்த திடீர் விரிசல் நீங்க அந்த கூட்டணி கருத்து புதுச்சேரி அரசியல் என்பது முற்றிலும் ஒரு மாறுபட்ட அரசியல் எத்தனையோ முறை தமிழ்நாட்டிலே ஒரு மாதிரியான கூட்டணியும் புதுச்சேரியில் வேறு மாதிரியான கூட்டணியும் கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது இது புதிதல்ல புதுச்சேரி அரசியலே முற்றிலும் தமிழகத்திலிருந்து மாறுபட்ட ஒரு அரசியல் ஆகவே திமுக இந்த முடிவை எடுத்திருப்பதற்கு வேறு சில காரணங்கள் இருக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையில் எந்த உரசலும் இல்லை இந்த நொடிவரையில் என்றுதான் நான் நம்புகிறேன் திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் தோழமை கட்சிகள் அனைத்தும் இணக்கமாகவே பயணிக்கிறோம் இந்த கூட்டணி உறுதியாக ஒற்றுமையாக தேர்தலை சந்திக்கும் அதில் எந்த
சந்தேகம் இல்லை சமூகத்தையே ஏமாற்றுகிறார் அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு சூழல் அவருக்கே நல்லா தெரியும் தேர்தல் பேரம் பேசுவதற்காக பேர வலிமையை கூட்டுவதற்காக அவர் கையாளுகிற உத்தி அவர் எந்த அவர் யார் அவரை எந்த சமூகம் நம்புகிறதோ தன்னை நம்புகிற சமூகத்திற்கே மிகப்பெரிய துரோகம் செய்யக்கூடிய வகையில் இந்த காய்களை அவர் நகர்த்துகிறார் ஏற்கனவே 69% இடஒதுக்கீடு என்பது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு நிலுவையில் இருக்கிறது அதையே வந்து சேலஞ்ச் செய்திருக்கிறார்கள் இப்போ எங்கேருந்து அந்த 20% எடுக்க முடியும் அது அவருக்கே தெரியும் இது வந்து சாத்தியமில்லாத கோரிக்கைன்னு இப்போதைக்கு நடைமுறைப்படுத்த முடியாத கோரிக்கைன்னு கேட்குறவருக்கும் தெரியும் கொடுக்குறவருக்கும் தெரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துகிற நாடகம் இது எடப்பாடி தரப்பும் ராமதாஸ் தரப்பும் சேர்ந்து நடத்துகிற நாடகம் இது நான் வந்து அந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு கோரிக்கையை வந்து எதிர்க்கவில்லை அது கூடாது என்று நான் சொல்லவில்லை அதை யாரும் திசை திருப்பி அல்லது திரித்து எழுத தேவையில்லை எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் அவரவர் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு கேட்பது என்பது ஜனநாயக உரிமை அது நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த 20% எங்கிருந்து எடுக்க முடியும் 69 ஓட 20 ஜெனரல்லிருந்து எடுக்க முடியுமா அப்படி எடுத்தால் 89% இடஒதுக்கீடாக மாறுவது அல்லது 108 சாதிக்குமான இடஒதுக்கீட்டை ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு மட்டும் கொடுங்க அந்த 107 சாதிக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரா எங்கிருந்து வந்து அது அந்த கோரிக்கை எழும் ஆக அவருக்கே நன்றாக தெரியும் அரசியல் பேரம் பேசுறதுக்காக இதை செய்கிறாங்க அவ்வளவுதான் திமுக கூட்டணி கட்சிகளை பற்றி கேளுங்கள் அதான் இப்போதைக்கு அது பொருத்தம் இல்லாத கேள்வி எலெக்ஷன் 4 மாசம் இருக்குது ஏன் நீங்கள் அதை இப்போ போய் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க முதல்ல பேச்சுவார்த்தை நடக்கட்டும் தொகுதி பங்கீடு முடியட்டும் அப்போ சின்ன எந்த சின்னன்னு கேளுங்க அப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் எத்தனை அழைப்பு வந்ததாக சொல்கிறாங்க சார் கூட்டணி நீங்க தான் சொல்றீங்க இப்ப முதல்ல